மற்றும் மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முன்னால் இருக்கிறவங்க, பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். படத்தினுடைய கேப்டன் டைரக்டர் ரொம்ப எதோ சொல்ல நினச்சி அப்படி இப்படி பாதியில் கட் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய போராட்டம் போல் இருக்கு, அதனால் அவரால் ஃப்ளோவாக பேச முடியல. யாரையோ பற்றி எதுவும் ஆரம்பித்தார், நிறுத்திட்டார். அவர் சொன்னதுலேயும் ஒரு ஃபீலிங் என்னென்னா, 23 நாள் ஒரு படம் முடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது சாதாரண விஷயம் அல்ல. அதை முடிச்சுட்டு இங்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது உள்ளே என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட்டு இதை சோதனை இல்லாமல் சாதனை இல்லை, அதனால் வந்து நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் பேசுறது மூலமாக அது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த படத்துக்கு பெரிய பக்க பலமாக இருந்தது மியூசிக் டைரக்டர் அம்பரீஷ் அவர்கள். இங்கே காளி ரங்கசாமி அவர் குப்பு ஒரு என்ன குப்பையின் கதையா, ஒரு குப்பை கதை. அந்த படத்தை பற்றி எனக்கு சொன்னாங்க, நான் இன்னும் படம் பார்க்கல, அந்த படத்தை பற்றி சொன்னாங்க. அது கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டேன், அதை ரொம்ப ரசித்து கேட்டேன். ஸோ அவர் வந்து என்னை பற்றி ரொம்ப இதாக பேசினார். பேசுனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கொஞ்சம் எழுந்திரிச்சுங்க. நான் ரொம்ப இமேஜை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன், இவர் என் படம் முந்தானம் முடித்தப்போ தான் காலேஜ்லேயே படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. ஸ்கூலா பாருங்க, இன்னும் ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி சமையல இவங்க சொல்லும்போது, ஓ இவருக்கு இவ்வளோ வயசுன்னா இப்போ பாக்யராஜுக்கு என்ன வயசு? இது இங்கே மட்டும் இல்லை, ஸ்டேட்ஸுக்கு போனப்போ இவரை விட இன்னொரு 10 வயசு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஆள். அவர் வந்து நின்று, ஐ ஆம் வெரி ப்ரௌட்லி டு சே பாக்யராஜ் இஸ் மை கிளாஸ்மேட் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னா, அவர் அவ்வளோ டேமேஜாக அவ்வளோ நடக்க முடியாமல் நடந்து வந்து ஸ்டேஜில் உட்காந்தார். ஆஹா, இனிமேல் கொஞ்சம் இந்த மாதிரி யாராவது தெரிஞ்ச ஆளுங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும், இல்லைன்னா நம்ம மரியாதையே போயிடும் அவளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ இந்த டைட்டில் கண்டிப்பாக இவருடைய அம்பரீஷனுடைய பாட்டு. இப்போ சொன்னதுனால சொல்லிடுறேன், அம்பரீஷ் வந்து பிறந்தாரோ பிறக்கலையே தெரியல, அவங்க அம்மா படம் தான் முதல் படம் எனக்கு. நான் ஏழை பணக்காரன் ஒரு படம், அஸ்வின் டைரக்டர் அஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், ஒரே நாள் தான் ஷூட்டிங் நடந்தது. அந்த படத்தில் அஸ்வின் டைரக்டர் வேலை பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு போனேன். அப்போ தான் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஜெய்சங்கர், ஜெயசித்ரா அவங்க, இந்த மாதிரி சாவித்திரி அம்மா வேறு அந்த படத்தில். ஸோ ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிருந்தேன்னா, ரெண்டாவது நாள் அஸ்வின் டைரக்டர் பேக்கப் சொல்லிட்டார் அந்த படத்துக்கு. அப்புறம் அந்த படம் நடக்கவே இல்லை. பட் அதுக்கப்புறம் தான் வந்து 16 வயது இல்லை, பாலகுரு சார் அவர் எங்கள் டைரக்டர்கிட்ட வேலை பார்க்கும்போது 16 வயதில் ஒன்று சேர்த்துனார். என்னென்ன இப்போ அம்பரீஷ் எல்லாம் வந்து என் பையன்கிட்டையெல்லாம் பழகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு உடனே நம்மளேரியாமல் அந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துடும். ஆஹா, முதல் முதல் நம்ம சினிமாவில் செட்டுக்குள் நுழைஞ்சு டைலாக் சொல்லி கொடுத்தது, டைலாக் பேப்பர் கொடுத்ததெல்லாம் வந்து இந்த ஆர்டிஸ்ட்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ காலங்கள் எவ்வளோ ஓடிட்டுருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ இப்படி அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் இதாக இருக்குது. அம்பரீஷனுடைய பாட்டு கண்டிப்பாக வந்து அவர் ஒரு சக்தி சிதம்பரம் பேசும்போது சொன்னாப்பில், ஏதாவது ஒரு பாட்டு வந்து அவருக்கு அவ்வளோ இதாக இருக்கும், ஏதாவது சம்திங் இருக்கும்னு. அப்படி ஏதாவது ஒரு சம்திங் வித்தியாசம் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டு இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும். டைரக்டர் வந்து என் காதலி சீன் போடுறா அப்படின்னு சொல்லும்போதே அவர் எவ்வளோ குசும்பான ஆளாக இருப்பார் அப்படிங்கிறத, இல்லை நீங்கள் வந்து சோகமே ஆகக்கூடாதுங்க. இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காள், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எதாக இருந்தாலும் ஃபைட் பண்ணணுங்க, போராடணும். ஏன்னா டைட்டில் எதுக்கு சொல்கிற வரேன்னா, டிஸ்கஷன் நடக்கும்போது ஒரு மௌன கீதங்கள் இதெல்லாம் டிஸ்கஷன் நடக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் வெளிநாயம் பேசும்போது பாண்டியராஜன் அவங்க இவங்க எல்லாம் வெளிநாயம் பேசும்போது எல்லாம் குமார் இவங்க எல்லாமே உட்காந்துருப்பாங்க. டிஸ்கஷனில் வந்து என்னையா அடுத்து அந்த ஹீரோ என்னன்னா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட் சீன் சரியா இல்லையா, வேறு நல்லதாக வேணுமே அப்படின்லாம் சொல்லும்போது அந்த இடத்துல பேச மாட்டாங்க. அப்புறம்னா நேற்று ஒரு சமாச்சாரம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது வெளி விவகாரத்துக்கு போவோம், உடனே எல்லோரும் அதில் சேர்ந்துருவாங்க, எல்லோரும் கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த ஹீரோ என்ன அந்த சீனுன்னு
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணி ஒவ்வொருத்தரும் பாண்டியராஜன் அப்படி மேலே போனோம், கீழே வரமாட்டான். ஆனால் இன்று போய் நாளைவான் ஒரு படம், அந்த கதையை வந்து நான் அதாவது வாங்க மச்சா வாங்கன்னு ஒரு படம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி கதை பண்ணி வச்சுருந்த சினிமாவுக்கு வர்ற ஒரு ஹீரோன்னு திடீர்னு வந்து இல்லை சார் இது தேவராஜ் மோகன் அவங்க வந்து ஆல்ரெடி எடுத்தாங்க 10,000 அடிக்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு லாஸ்ட் மினிட்ல சொன்னாங்க. ஐயோ ஐயோ என்னடா அது என்ன 10,000 அடி எடுத்துட்டாங்கன்னா இப்போ நான் எடுக்க ஆரம்பித்து அவர் வந்துட்டாருன்னா எனக்கு இடைஞ்சலு, நான் முதல்ல வந்துட்டா சீனியர் டேரக்டர் அவர் கிடைஞ்சலு, சரி புதுசாக ஒரு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா ஹோட்டலில் எல்லோரும் வெளியிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சேர் பிடிச்சி எல்லாம் வெளியே படுங்க நான் வந்து ஒரு அவுட்லைன் பிடிச்சதுக்கப்புறம் நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:30 வரைக்கும் போராடி ஒரு 5 மணிக்கு கரெக்டாக அவுட்லைன் பிடிச்சேன். இன்று போய் நாளை வந்து அவுட்லைன் பிடிச்சிட்டே எழுந்திரிங்க எல்லாம் டீ குடிச்சிட்டு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக உட்காருங்க அவுட்லைன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் 5:30 எல்லோரும் எழுந்திரிச்சு டீயெல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்கார்ந்தாங்க. இன்று போய் நாளை வா என்ன அவுட்லைன்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து 10:30-11 மணிக்கு மேலே வந்து உட்கார்ந்தா மற்ற டிஸ்கஷன் எல்லாம் அந்த மாதிரி சீன் மூவ் ஆனதே கிடையாது. இன்று போய் நாளைவால் மட்டும் அவ்வளோ ஸ்பீடாக ஆளாளுக்கு பூந்து பூந்து சீன் சொல்கிறானுங்க. என்னென்னா அந்த கதை அந்த மாதிரி கதை பிள்ளைகளை சைன் அடிக்கிற கதை தானே, அதில் எல்லார் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் கலந்து 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 ஒவ்வொருத்தரும் சார் இப்படி இருக்கலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ட்டு அவனுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பூராமே வந்து அதை சொல்லி சொல்லி அந்த படம் தான் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சது, சீக்கிரமாக பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரி இந்த டைட்டில் வந்து என் காதலி சீன் போடுறேன் அப்படின்னு சொல்லி சீன் போடுறதுல என்ன சீன் ஃபஸ்ட்டு வச்சுருக்கீங்க ஏதாவது இல்லை? என்னை பொறுத்த வரைக்கும் காதலி சீன் போடுறா அப்படின்னு சொன்னோம்னா எந்த காதலியுமே சீன் போடுறதுனுடைய ஃபஸ்ட்டு சிக்னல் நான் சொல்கிறேன் இதாக தான் இருக்கும். ஏன்னா எத்தனை பொண்ணுகளை நான் பார்த்தாச்சு, பார்க்கும்போதும் நம்ம கவனிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்படியே வருவாங்க, நம்மளை பார்க்கும்போதும் இப்படிட்டு போவாங்க, நம்ம என்னமோ அதைத்தான் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்புறம் அப்படின்ட்டு நம்ம எப்படி இருமுறமோ அது மாதிரி அவங்க ஒரு இருமல் கொடுப்பாங்க. இப்படி சீன் போடுறதுல எத்தனை வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கணும் நீங்கள், அதனால தான் வந்து இது. அதே மாதிரி நாடகத்துக்கு ஆர்டிஸ்ட் நடிகை புக் பண்ணுறதுக்காக போகிறோம், போகும்போது தப்பாக சொல்ல அவங்களுடைய ரியல் சூழ்நிலை என்னென்னா அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது யாரோ ஏதோ கழுவிட்டு இருந்தாங்க, அது தட்டிய மாதிரி இருந்தது. யாரோ ஒருத்தர் ரொம்ப கொஞ்சம் அழுக்கு துணி அழுக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இங்கேருந்து கிராஸ் பண்ணி போனோம், போய் எது அந்த ஆர்டிஸ்ட் நடிகை தரா வீடு இதுன்னா இது இதுதாங்க அந்த வீடு தான் அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே போய் உட்கார்ந்தோம், அதுக்குள்ளே அவங்க அம்மா போய் சொல்லி தரா வந்திருக்காங்க யாரும் நாடகத்துக்கு புக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி, இந்த பொண்ணு தான் எனக்கு தெரியாது எங்களுக்கு. அப்புறம் அவசரமாக போய் ஒரு பளபளப்பலன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே பேக்கேலேருந்து வந்து சொல்லுங்கள் அப்படின்னு இதுதான் இப்போ வாசல் தேய்ச்சிக்கிட்டு இருந்தது பாத்திரம் தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே என்னடா நட உடையெல்லாம் மாறி போச்சு அப்படின்னு. அப்புறம் உடனே கேட்போம், இல்லைங்க நாடகத்தில் புக் பண்ணேன், அம்மா அந்த டைரி கொடு அப்படின்னு. அப்புறம் உடனே டைரி போட்டேன், வீட்டில் சும்மா தான் உட்காந்துருந்தது. இந்த சீன் போடுறதுங்கிறது இதுதான், இதை விட ஆம்பளை சீன் போடுறதுன்னு இருக்கு. ஆனால் பொம்பளையில் மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. நாங்கள் நாடகம் போடும்போது எங்கள் ஊரில் பெரிய மனுஷங்க எல்லாம் இருப்பாங்க, அவர் 45 வயசு 50 வயசுலாம் அவங்க எல்லாம் வந்து என்னடா பண்ணி இல்லை நாடகம் இருக்குல்ல, ஏன்னா வேற பொழப்பில்லையே அவங்களுக்கு, போய் ஒழுங்காக வேலை வெட்டி பார்ப்பேன் நாடகம் போடுறாங்க நாடகம். அப்புறம் அப்படியே தலையை குத்திக்குவோம், அப்புறம் பிசான ரிகர்சல் நடந்துட்டுருக்கும், திடீர்னு அவங்க வருவாங்க. அது அந்த நாடக நடிகை வந்து ரெண்டு இதுதான் கொடுப்பாங்க, ஒரே ஒரு தடவை ஒரு ரிகர்சலுக்கு வருவோம், அப்புறம் டைரெக்டாக ஸ்டேஜ் தான் அப்படிமோ. நாங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட எல்லாம் புதுசுங்க அதனால் ரெண்டு ரிகர்சல் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டேஜ் வச்சுக்கலாம் அப்படிமா. அப்போ கூப்பிட்டு வந்திருப்போம், இந்த நாடகம் போடுறவங்க திட்டினாங்க பாரு இந்த பெரிய மனுஷங்க, வரும்போது என்னடா ஒரே கூட்டமாக இருக்குதுன்னா, இல்லை ரிகல் நாடக ரிகர்சல் பார்க்குறாங்க அது எப்பவும் பார்க்குறது தானே இதே இன்னைக்கு கூட்டம், இல்லை இல்லை நடிகை வந்திருக்கான் நடி ஒரு நடிகையோடையா அப்படின்னு அவர் அப்படியே சட்டையை பார்ப்பார், டக்குன்னு வீட்டுக்கு போய் வேற ஒரு புது துணி போட்டு வந்துடுவார். நாடகத்துக்கே வேண்டான்னு சொன்னாலும் முள்ள உள்ள வருவார், நாங்கள் பெரிய மனசு வேண்டாம் வாங்கினேன் அப்படின்னு, என்னப்பா நாடகம் போடுறீங்களா அப்படின்னு உட்காருவார். பார்த்தா 100 ரூபா நோட்டு இங்கே முன்னால் பாயில்ல. அப்புறம் அப்படின்னா அவருக்கு அப்புறம் நடிகை அவங்க அம்மா தான் அவருடைய கான்சன்ட்ரேஷன். ஏப்பா யாரும் டீ ஒன்றும் சாப்பிடலையா? ஏப்பா என்ன சாப்பிட்றீங்க நீங்கள்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட் அவங்க அம்மா கிட்ட அவர் அங்கிருந்து அவர் சீன் போட ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ரிஹர்சல் முடியும், ஏப்பா நம்ம நேரம் பாருங்களேன் நல்லா ரிஹர்சல் பாருங்களேன் அப்படின்பாரு. ஸோ இந்த இந்த சீன் போடுறா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சீன் போடுறத நினச்சா இன்றைக்கி எனக்கு வந்து எப்படி எப்படிலாம் சீன் போடுறது அப்படிங்கிறது வந்து அதே ஒரு பெரிய படமாக எடுக்கலாம். அதனால் யூத்துக்கு தகுந்த ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக வந்து. இதில் நீங்கள் எப்படி கதை பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி சீன்கள் வந்து இருக்கிறது வந்து நிச்சயமாக காப்பாற்றி கொடுக்கும்.